வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் கடையின் கோவிந்த பட்டரின் குண அணுக்கோடி நமஸ்காரம். இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பொதுவான ஒரு பதிவு. நீங்கள் பணத்தை தவறுதலாக உபயோகிக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு பணம் சேர்வது தான் கடினமாக இருக்கிறது. எப்படி உபயோகிக்கிறீர்கள்? ஒன்றும் இல்லை, ஒரு பணக்கட்டு எடுத்துகிட்டு வருவோம். பணக்கட்டு எடுத்துகிட்டு வந்து நேராக என்ன பண்ணுவோம், அப்படி ஒரு தொடையில் வைப்போம், இடது தொடையில் வைப்போம், எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த இடது பக்கம் வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு இரண்டு தொடைகளில் ஒரு தொடை லட்சுமியின் வாசம், ஒரு தொடை நூதேவியினுடைய வாசம். அப்ப இடது தொடையில நமக்கு வசதின்னு சொல்லி வச்சிடறோம், அந்த மாதிரி வைக்கிறதுனால தர்தரைங்களுடைய வாசம் தான் இருக்கிறது. நீங்க அதை தவிர்த்து பணத்தை எங்க வைக்கணும் அப்படின்னா, வலது தொடையில வச்சீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட வாசம் கிடைக்கும். ஒண்ணு. இரண்டாவது, இடது தொடையை தட்டி பேசக்கூடாது. இடது தொடையில் எப்படி தட்டுவோம், தட்டக்கூடாது. வலது தொடையும் தட்டக்கூடாது. ஏன்? இடது தொடையை தட்டினா நீங்கள் மூதேவியை எழுப்பி விடுறதுக்கு சமம், வலது தொடையை தட்டினா லக்ஷ்மிய அடிப்பதற்கு சமம். அப்ப அந்த லக்ஷ்மி உங்களை விட்டு ஓடி போய்விடும். ஏன்? வலது தொடையில பணத்தை வைங்க, இடது தொடையில வைக்காதீங்க. கண்டிப்பாக வலது தொடையில வச்சிங்கன்னா அந்த லக்ஷ்மி அந்த வாசத்திலேயே இருப்பா, இடது தொடையில வச்சா மூதேவி வந்துடுவா, அந்த பணம் உங்களை அறியாம செலவாயிடும். ஆண்களுக்கு. பெண்களுக்கான பதிவு என்ன? பெண்கள் பணத்தை வாங்கினோன்னா பரசுக்குள்ள வச்சு ஜாக்கெட்டுக்குள்ள வச்சிருவாங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா நிச்சயமாக தர்திரியத்தோட வாசம் தான் கிடைக்கும். என்ன பண்ணலாம்? பெண்களுக்குன்னு ஒரு ஹேண்ட்பேக் இருக்குல்ல, அந்த ஹேண்ட்பேக்குள்ள வச்சுக்கோங்க. இல்லையா, எங்க பணத்தை நிறையா வச்சுக்க போறீங்க, கொஞ்சமாக வச்சுக்க போறீங்க, மீதிலாம் ஏடிஎம் கார்டில் இருக்கும். நமக்கு தான் செல்ஃபோன் இருக்கே. இன்னொன்று, ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நிறையா பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த செல்ஃபோனுக்கு பின்னாடி 500 ரூபா வைக்கிறது, 100 ரூபா வைக்கிறது, அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பணம் வந்து லக்ஷ்மி. கண்ட கண்ட இடத்துல வைக்கலாமா? கண்ட கண்ட இடத்துல வச்சா என்னாகும்? இவனுக்கு என்ன உபயோகப்படுத்தவே தெரியல, ஓடி போய்விடும். உண்மை. அதை எப்படி ஹேண்டில் பண்ணும்? உங்க பர்ஸுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்க பர்ஸ்ல 500 ரூபா மினிமம் இல்லாம நம்ம வெளியில போறதே கிடையாது. அப்ப இந்த செல்போன் பின்னாடி வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. வேண்டாம், செல்போன் செல்போனா இருக்கட்டும், அது வந்து பணம் வைக்கக்கூடிய பர்ஸ் கிடையாது. மணி பர்ஸ்ல வைக்கலாம் பர்ஸ. ஏன் அப்படின்னா, மணி பர்ஸ் என்பது பணத்தை இழுக்கக்கூடிய சக்தி உள்ளதுதான் மணி பர்ஸ். அதுக்கு பேரு மணி பர்ஸ் தான் பேரு. இங்கிலீஷ்ல அழகா என்ன சொல்றோம், வேலட். இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், வேலட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுல பணத்தை மட்டும்தான் வைக்கணும். ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருக்கேன், பர்ஸ்ல கண்ட கண்ட குப்பைகள் எல்லாம் வைக்க கூடாது. அது பேக்ல இருக்கும்போது பேக்குள்ள குப்பையா இருக்கட்டும், குப்பைய வாரம் ஒரு தடவை கிளியர் பண்ணிட்டே இருக்கணும். இல்ல குப்பை இருக்கிற இடத்துல எங்க பேகுக்குள்ள குப்பை, அந்த இடத்துல தர்திரியா இருக்கும். புரியுதா? அடுத்த சொல்லுவீங்க, குப்பை வந்து மகாலட்சுமிக்கு சமம் சொல்றாங்களே. ஆமா, அது வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பை சேர்த்து வச்சிருப்போம், அதை தூக்கி கொட்டிடணும். மகாலட்சுமின்னு ஹாலில் வச்சுக்க முடியுமா? முடியாது, ரைட்டுங்களா? அது அப்ப அந்த பேக்ல குப்பை இருக்கக்கூடாது, பர்ஸ்ல பணம் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. ஏடிஎம் கார்டு ரேஷன் கார்டெல்லாம் தனியா வச்சுக்கிறோம், ஒரு பர்ஸ் இதெல்லாம் ஒரு பேக்ல வச்சுக்கணும், ரைட்டுங்களா? அதுதான், அதுக்கு தான் ஒரு பை அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆண்கள் எந்த தொடையில் பர்ஸ் வைக்கணும், பணத்தை வைக்கணும் சொல்லுங்க, வலது தொடையில். பின்பக்கம் வைக்கவே கூடாது, இடது தொடையில் வைக்கக்கூடாது. நீங்கள் ஒன்று ஒன்று பண்ணலாம், ஒரு பில்லு, ஒரு காகிதம் இதெல்லாம் வச்சுக்கோங்க, ஆனால் பணத்தை மட்டும் வலது தொடையில் வைங்க. பெண்கள் ஜாக்கெட்டுக்குள்ள பணத்தை வச்சிங்கன்னா அந்த பணம் உங்களது பணம்
இல்லை அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஆண்களும் அப்படித்தான், 500 ரூபாய் கட்டு இடதுடையில வச்சுட்டு வந்தேன் சாமி, எங்க போச்சுன்னே தெரியல, நிச்சயமா போயிடும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமானது குடிகொண்டு இருக்கும். செய்யறீங்களா? செய்யுங்க. லக்ஷ்மியோட ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரில் கடையின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.